வரும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை மையமாக பெருமாள்பட்டு கிராமத்தில் உள்ள ஸ்ரீராம் வித்யா மந்திரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் புதிய வாக்காளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வாக்குச்சாவடி மையங்களும் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதில் ஆண் வாக்காளர்கள் 16,05,908, பெண் வாக்காளர்கள் 16,28,089 வாக்காளர்களும் மற்றும் இதர வாக்காளர்கள் 709 பேர் இருக்காங்க. இதில் தொடர் திருத்த பணி வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது கண்டினியூஸ் அப்டேஷன் ரிவிஷன் சொல்லிட்டு அதில் நம்ம ஸ்பெஷல் கேம்ப் கூட வச்சோம். அதுலேயும் மனுக்கள் வாங்கியிருக்கோம். அதில் ஃபார்ம் 6, 7, 8, 8 எல்லாம் வாங்கி இப்போ அப்டேஷன் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது பார்த்திங்கன்னா 58,512 மனுக்கள் வந்து பெறப்பட்டு தேர்தலில் சேர்த்தல் நீக்கல் தொடர்பான பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. நம்ம அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கவுண்டிங் சென்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து நம்ம ஸ்ரீராம் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி லாஸ்ட்டு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் எங்கே பண்ணோமோ அதே கவுண்டிங் சென்டர் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். பேலட் யூனிட் அதாவது M3 டெக்னாலஜியில் நம்மளுக்கு பேலட் யூனிட் இருக்குது. அது 8,133, கண்ட்ரோல் யூனிட் 4,375 கண்ட்ரோல் யூனிட்டும் இருக்குது. விவிபேட் 5,634, மொத்தம் 17,742 இப்போ ஃபைனலாக அவைலபிளாக இருக்குது. இதில் FLC செக்கிங் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரேண்டமைசேஷனும் பண்ணுவோம். ஏற்கனவே ஒரு ரவுண்ட் ஆஃப் FLC முடிச்சிட்டோம்.